ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் ஆல் இன் ஒன் ட்ரீம் பிளேஸ். ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கேஜிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட், அதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்க போகிறோன்னா, கிளாத்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவங்க யூரின் போவாங்க, நம்ம கீழே லங்கோடு மாதிரி வந்து நம்ம கட்டுவோம், கரெக்டாக. ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கிளாத் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கிளாத்தோட நேம் வந்து காடா துணின்னு சொல்லுவாங்க. காடா துணின்னு கிடைக்கும், துணி கடையிலலாம் கிடைக்கும் மீட்டர் கிளாத்து. ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்னர்ஸ்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணல, சும்மா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, இது ஆக்சுவலி எவ்வளோ இன்ச்சஸில் நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். 20x20 inches வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் இந்த மாதிரி. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம இப்படி பாப்பாவோட பின்னாடி இங்கே பாப்பா இப்படி படுக்க வச்சுட்டு இதை இப்படி மேலே போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். நாட் போட்டுட்டு லங்கோடு வந்து இதான் லங்கோடுன்னு சொல்லுவோம், லங்கோடு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாத்ஸ், காட்டன் கிளாத்து, நீங்கள் பழைய வேஸ்டி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளாத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து தண்ணிலாம் யூரின்லாம் வந்து தாங்காது, யூரின் வெளியில் வந்துடும். பட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கட்டுறதுக்காக நம்ம வந்து இதை மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய நைட்டி துணியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, பாப்பா வந்து பிறந்ததுக்கப்புறம் பிளாக்காக தான் மோஷன் போவாங்க. ஸோ அந்த நம்ம நல்ல துணி வந்து போடுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பாத்ரூம் வந்து படும்போது பிளாக் கலரில் அவங்க மொத மோஷன் வந்து படும்போது அது என்னாகும்னா, அதை அந்த கரை வந்து அப்படியே படிஞ்சிரும். கரை எவ்வளோ துவைச்சாலும் போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை நம்ம நல்ல கீழே ட்ரை ஷீட்லாம் விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம விரிச்சு வச்சிட்டோன்னா அதை வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம அந்த டைமில் மட்டும் ஹாஸ்பிட்டலில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். ஸோ துடைக்கிறதுக்கு, கீழே பாத்ரூம் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த துணி வந்து காடா துணி, இது வந்து துணி கடையில் கிடைக்கும். 20x20 அளவில் உங்களுக்கு ஒரு 7x8 அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் லங்கோடு. இது போக இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட், பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து வாங்கினேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ண பீஸ் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் இந்த சைஸில் தான் இருக்குது, நியூ பார்னுக்கு போடுற மாதிரி. பட் ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 4 to 5 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது லீக்கேஜ்லாம் தாங்கவே தாங்காது. சிங்கிள் கிளாத்து தான், காட்டனு. யூரின் வந்து தாராளமாக வெளியில் வந்துடும். பட் ஜஸ்ட்டு ஒரு மறைக்கிறதுக்காக, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இது வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னா 12 பீஸ் இருக்குது, 6 டிசைனில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன்லேயும் 2 பேட்டர்ன் இருக்குது. 2 கிளாத் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன்லேயும். இந்த டிசைனில் இங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி டிசைனில் 2. ஆக்சுவலி நான் இப்போ தான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் பார்க்கும்போது 6 டிசைனில் 2 மாடல் போட்டிருக்கிறதா அதில் போட்டிருந்துச்சு. பட் எனக்கு ரிப்பீட்டட் மாடல் தான் வந்திருக்கு. ஒரே மாடலில் 4 கிளாத் கொடுத்துருக்காங்க. ஒரே மாடலில் 4 இருக்குது. பட் அதில் போட்டது 6 டிசைன் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றுலேயும் 2 இருக்கிறத மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ரிப்பீட்டட் டிசைன் தான் எனக்கு வந்திருக்கு. மற்றபடி கிளாத் பார்த்தா கிளாத் நல்லாயிருக்கு, ஸ்டிச்சஸும் நல்லாயிருக்கு. நான் வாங்கும்போது 12 பீஸ் வந்து
அதாவது ஒரு பீஸ் வந்து ஒரு 22 rupees அந்த ரேஞ்சில் தான் வந்து விழுது. நம்ம நார்மலாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடை துணியிலலாம் வாங்கி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கொடுத்தோனாலே கார்னர்ஸ் தைக்கிறதுக்கே 20-30 rupees வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம இந்த மாதிரி கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டீசெண்டாகவும் இருக்குது போடுறதுக்கு, நல்லா கட்டுற மாதிரியும் ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வாங்கிறதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் நான் அதில் பீஸ் கம்மியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 12 pieces வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் இது வந்து உங்களுக்கு லீக்கேஜ்லாம் தாங்காது, பட் சும்மா வந்து நம்ம மறைக்கிறதுக்காக நம்ம வந்து இதை கட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பட் இப்போ ரேட் வந்து 299 வந்து சேல் பண்ணுறாங்க, 25 rupees ஒரு கிளாத் வந்து விழும். ஸோ உங்களுக்கும் வந்து இது ஓகே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.